ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிராக்கல் பார்மசிஸ்ட் யூடியூப் சேனல். நான் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் சில அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, பார்மசி ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு காம்படிஷன் நடக்குது. நான் அதை பற்றின, இது வந்து தமிழ்நாடு இந்தியன் பார்மசி கிராஜுவேட் அசோசியேஷன் அவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு அந்த வீடியோ பார்த்து பாருங்கள். நீங்கள் பார்மசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸோ வீடியோக்குள்ளார போவோம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல் அக்டோபர் அண்ட் நவம்பர் 2020 எக்ஸாமினேஷன், அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் யார் யாருக்கு எக்ஸாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்மசி கோர்ஸ் பேரே இல்லை, பார்மசி அலைட் ஹெல்த் சயின்ஸ் எந்த கோர்ஸ் பேருமே இல்லை, வெறும் மெடிக்கல் டென்டல் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நிறையா பார்மசி காலேஜில் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி, இந்த மாதமே எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்னங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. இவங்க எக்ஸாம் அக்டோபர் மாதமாக இருந்திருந்தாலும் நவம்பர் மாதமாக எக்ஸாம் இருந்திருந்தாலும் இவங்க இந்த ஸ்கெடியூல்லே கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிலேருந்து இது வரையும் எக்ஸாம் இருக்குது, அக்டோபர் மாதம் இருக்குது, நவம்பர் மாதம் இருக்குன்னு எதுவுமே சொல்லலை. பட் நிறையா காலேஜில் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் இந்த மாதம் இருக்குது, அடுத்த மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாமினேஷன் வந்தால் ஃபஸ்ட்டு எப்போ ஃபீஸ் கட்டணும், ஃபைன் இல்லாமல் ஃபீஸ் கட்டுறது எப்போ, ஃபைன் 1500 ஃபைன் போட்டு ஃபீஸ் கட்டுற எப்போ டேட்டு, அதுக்கு அடுத்த இன்டர்ன் அசஸ்மெண்ட்லாம் சப்மிட் பண்ணுறது எப்போ, இது எல்லாமே சொல்லினதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் டேட்டே சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிஃபார்ம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டை வந்து ஏற்கனவே ஃபீஸ் வாங்கிட்டாங்க. எக்ஸாம் ஃபீஸ் எல்லா காலேஜிலுமே மோஸ்ட்லி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டே எப்போ இருக்குன்னாங்கன்னா செப்டம்பர் 21 இருக்குன்னு சொல்லி எக்ஸாம் ஃபீஸ்லாம் வாங்கிட்டாங்க. நிறைய காலேஜில் ரெக்கார்டுக்குள்ளே ஃபுல்லாக சைன் போட்டு வாங்கிட்டாங்க. பட் இன்னும் எக்ஸாம் இல்லாமல் எக்ஸாம் இன்னும் நடக்கலை. அது வந்து அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த நேரத்தை படிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பதிவு பார்த்தா எக்ஸாம் அக்டோபர் நவம்பர் கிடையாதுங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ யாரும் பேனிக் ஆகாதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிக்கலைன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இல்லை, ஏதாச்சும் நோட்ஸ் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு குரூப் லிங்க் தரேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் நோட்ஸ் வேணுன்னா கேட்கலாம். இல்லை உங்கள்கிட்ட அந்த நோட்ஸ் இருந்தாலும், யாராச்சும் கேட்குறாங்க உங்கள்கிட்ட அந்த நோட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அந்த நோட்ஸை ஷேர் பண்ணலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த குரூப்பில் லிங்க் தரேன், போய் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வருவோம், எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல் அக்டோபர் நவம்பர் 2020 அப்படிங்கிற இதுக்குள்ளார வருவோம். ஃபஸ்ட்டு மெடிக்கல் என்ன யார் யாருக்கெல்லாம் எக்ஸாம் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் செஷன் 2020 எம்டி எம்எஸ் பிஜி டிப்ளமோ எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க அந்த டேட்லாம் தெரியும், நவம்பர் 4 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அவங்களுக்கு. அதுக்கடுத்து நவம்பர் 2020 எக்ஸாமினேஷன் ஆப்ஷன் அண்ட் அரியர் கேண்டிடேட்ஸ் எம்பிபிஎஸ் டிகிரி கோர்ஸ்லாம் இருக்குது. அவங்களுக்கு எக்ஸாம் நவம்பர் 4 இல்லை நவம்பர் 23 ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவும் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பார்க்குறவங்க பாருங்கள். அதுக்கடுத்து டென்டல் எம்டிஎஸ் பிடிஎஸ் ஃபைனல் இயர். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்குமே 23 ஸ்டார்ட் ஆகுது, நவம்பர் 23 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 24 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நவம்பர் மாதம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இதில் எங்கேயுமே ஃபார்மசி கோர்ஸையோ அலை ஹெல்த்ஸின் கோர்ஸையோ எங்கேயுமே இன்க்ளூட் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு ஏதாச்சும் அப்டேட் வருதானே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, தியரி எக்ஸாம் டைம்டேபிள் பிடிஎஸ்க்கு வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் கூட சொல்லியிருந்தேன், ஏற்கனவே பிஜி டிப்ளமோ அவங்களுக்கெல்லாம் போட்டலில் நடுவில் போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இப்போ வந்து ஒரு அப்டேட்டாக விட்ருக்காங்க புதுசாக, 24 பிடிஎஸ் ஃபைனல் இயருக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 24 டிசம்பர் 2 வரையும். அதுக்கடுத்தது எம்டிஎஸ் அவங்களுக்குமே டைம் டேபிள் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் இது அஃபீஷியலாக இன்னொரு இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா, 23 ஆரம்பிக்கிறாங்க, 23/11/2020 ஆரம்பித்து நவம்பர் 23 ஆரம்பித்து நவம்பர் 30 முடிச்சிடுறாங்க.
அதுக்கடுத்து இன்னொரு அப்டேட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அட்மிஷன் கட் ஆஃப் டேட் வந்து நர்சிங்க்கு வந்து 31ஆம்தேதியிலேருந்து அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 31 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி ஃபார்மசிக்கு வந்து எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நவம்பருமே இருக்காது, அக்டோபருமே இருக்காது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க இதேமாரி எக்ஸாம் வந்து அக்டோபர்லேயும் இல்லை நவம்பர்லேயும் இல்லை. அக்டோபரில் வந்து என்னென்ன கோர்ஸுக்கெலாம் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அக்டோபர்லேயும் நவம்பர்லேயும். ஸோ பாக்கி உள்ள கோர்ஸுக்கெலாம் இல்லை இருக்காதுன்னு அர்த்தம் அப்படின்னா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நாக்கு எதுவுமே கன்ஃபார்மாக சொல்லலை. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இனிமே ஃபார்மசிக்கு வந்து இதுக்கு அடுத்த எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் கம்மி, பார்ப்போம். பட் யாரும் அலட்சியமாக இருந்துடாதீங்க, எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். டேட் தான் தள்ளிப்போமே தவிர எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும். இப்போயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் எப்போ இருந்தாலும் அதான் நல்லது. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.